ஸோ கைஸ் எல்லாத்துக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். அண்ட் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட்ஸ் இன்சைட் மை பேக் அப்படின்னு நிறைய பேர் போட்டிருக்காங்க. ஸோ அதனால் நம்மளும் அந்த ட்ரெண்டில் ஃபாலோ பண்ணி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, என்னோடய பேக் பேக்குள்ள என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி வீடியோ எடுத்து போடலான்னு தான் இந்த இது வந்திருக்கோம். பிகாஸ் நமக்கு கண்டென்ட்டே கிடைக்கல. ஸோ அதனால் வந்து என்னென்னலாம் போட வேண்டியதாக இருக்குதுன்னு நிலம நீங்களே பார்த்துக்கோங்க. அண்ட் இன்னொன்று வந்து என்னென்னா, புதுசாக நம்ம மூஞ்சியில் ஒரு கண்ணாடி மாட்டியிருக்கோம். இந்த கண்ணாடிக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெயில் அடிக்குது. வெயில்னா ஓரளவுக்கு வெயில் அடிக்குது, பட் கண்ணு கூசுது. இவ்வளோ நேரம் வீட்டுக்குள்ளே இருந்துட்டு இப்போ வந்ததுக்கு வந்து கண்ணு கூசுது. அண்ட் கிளைமேட்டு கொஞ்சம் நல்லா இருக்குது, பட் இருந்தாலும் கொஞ்சம் கண்ணு கூசுது. ஸோ பரவாயில்ல. ஸோ வந்து ரொம்ப பேசாமல் வீடியோக்குள்ளே போய் பேக்கில் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். வாங்க சார். எல்லாத்துக்கும் வணக்கம். அண்ட் இதுதான் நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம் பேக். சரி, ரிவ்யூன்னு சொல்கிற பாருங்க, என்னோடய பேக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு கண்டென்ட் கொடுக்க போகிறது பேக்கு இந்த பேக் தான். ஸோ இது வந்து நான் ரீசெண்டாக பர்ச்சேஸ் பண்ண ஃபர்ஜேடனோட பேக்கு. ஃபர்ஜேடன் பேங்க் பிராண்டுன்னு வந்திருக்கிற பேக்கு. இன்னும் நிறைய நிறைய மாடல்ஸ் இருந்துச்சு. ஸோ நான் இதையே வாங்கினேன்னா கொஞ்சம் டீல்ஸில் வந்துச்சு அப்படின்னு சொல்லி நான் இது வாங்கினேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம எடுத்த நேமே ஃபஸ்ட்டு ஒவ்வொன்றும் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு எடுத்தனே நம்ம என்ன பண்ணோம், கொஞ்சம் ஃப்ரண்ட் பேக்கெட் அதுனா ஃப்ரெண்ட்ஷிப்லேருந்து போகலாம். ஃப்ரெண்ட்ஷிப்பில் ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு புக் இருக்கும். இந்த என்னடா புக்கெல்லாம் படிக்கிறேன்னு பார்த்து கேட்டிங்கன்னா, ஆமாம், இப்போ ஒரு ரீசெண்ட் டேஸாக தான் படிக்கிறக்க ஆரம்பிச்சிருக்கேன். பிகாஸ் ஒரு மகான் ஒரு ஞான் என்ன சொன்னாருன்னா, நிறைய புக்கு படிக்க சொன்னார். அதனால் நான் ஒரு ரெண்டு மூணு புக்கு படித்து முடிச்சிட்டேன். இப்போ இந்த புக் வந்து இப்போ கரெக்டாக படிச்சுட்டுருக்கிறேன். இந்த புக் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, த அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் டாம் சாயர். இது வந்து ஒரு மார்க் ட்வைனோட புக்கு. மார்க் ட்வைனோட நிறைய ஸ்டோரிஸ் இருக்குது. இது அவரோட வந்து ஒரு அட்வென்ச்சர், ஒரு சின்ன பையனோட புக்கு. இப்போ தான் நான் பாதி தான் முடிச்சிருக்கேன். இன்னும் கொஞ்ச நாள் ஆயிடும், இன்னும் ஒன் வீக் ஆகிடும் முடிக்கிறதுக்குள்ளே. பிகாஸ் டைம் கிடைக்கிறதுல. ஸோ அதுக்குள்ளே நம்ம முடிச்சதுக்கப்புறம் இந்த ஸ்டோரியோட சம்மரி என்னங்கிற வேணால் நீங்கள் வேணும்னு சொல்லுங்கள், நான் சொல்கிறேன். பட் ஆனால் இது சூப்பராக ஒரு அட்வென்ச்சர் ஸ்டோரி, ஒரு சின்ன பையனோட ஸ்டோரி, சூப்பராக இருக்கும். அண்ட் அடுத்த கம்பார்ட்மெண்ட் இப்போ இதில் நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் நம்மளோட பேக்கு. இதுதான் என்னோடய கேமரா பேக்கு. இதோட ஆக்சுவலி இதோட ஒர்த் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபா சம்திங் வரும் என்னென்ன பாருங்க கம்மி கட்டுற கதையெல்லாம் எழுத்து போடுறாங்க இந்த பேக் குள்ள இருக்கிறது மட்டும் திங்ஸ் மட்டும் அவ்வளோ வரும் பிகாஸ் ஏன்னா என்னென்னு இருக்குன்னு அப்டேட் கம்ப்ளீட்டாக சொல்லிக்கிறேன் அண்ட் ஒரு சில ப்ராடக்ட்ஸ் வந்து நான் இப்போ இதில் வைக்கல வைக்காதனால வந்து அதோட ப்ரைஸை நான் இன்க்ளூட் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு இங்கிருந்தே வருவோம் ஃபஸ்ட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு லைட் இ
தான் நமக்கு வந்து மெயின் சோர்ஸ் ஆஃப் லைட் கொடுக்கும். ஸோ இது வந்து ஒரு மெயின் திங் இந்த ரிங் லைட்டு. அண்ட் அது கூட வந்து ஒரு மைக் இருக்குது. இந்த ரிங் லைட்டுக்கு வந்து பவர் பண்ணுறதுக்காக வேறு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பவர் பேங்க் இருக்குது. ஆக்சுவலி இது வந்து ஒரு அவுட்டோர் கீது போனோம்னா இந்த பவர் பேங்க் இதாகும். அப்படி அவுட்டோர் போகாமல் நம்ம வீட்டுக்குள்ளேயே கீது இருக்கிறோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா இந்த சார்ஜர் இதுலேருந்து அடாப்டர் இந்த மண்டையை வச்சு நம்ம இது பண்ணிக்கலாம். ஓகேவா? நேர அப்பார்ட்மெண்ட் இருக்கிற ரிங் லைட் பற்றி பார்த்துட்டோம். அண்ட் வந்து இது உள்ளே வச்சிடலாம். திடீர்னு மழை கீது பேஞ்சிச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இது உள்ளே வச்சுட்டு இதையும் உள்ளே வச்சிடலாம். இது ஜிப்பர் க்ளோஸ் பண்ணிக்கலாம். அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் சார்ட் இருக்கும். பிளாக் சார்ட் நம்ம நார்மல் கடையில் விற்கிற பிளாக் சார்ட்டு. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல சொன்ன மாதிரி ப்ராடக்ட் ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறதுக்காக பிளாக் சார்ட் இருக்கும். இந்த சைடு அப்படியே வந்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நிறைய கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்ஸாக போயிடலாம். இது வந்து நம்மளோட மெயின் கேமரா, ப்ரைமரி கேமரா. இந்த லாக் எடுத்துகிட்டு இருக்கலாம். ப்ரைமரி இது வந்து நம்ம ப்ரைமரி கேமரா. இது வந்து கேனான் 600D. இது வந்து ஒரு மிரர்லெஸ் இல்லை, ஒரு DSLR. வந்து கிராப் சென்சார் பாடி, கிராப் பாடி சென்சார். ஃபுல் ஃப்ரேம் கிடையாது, கிராப் பாடி. பட் ஆக்சுவலாக வந்து இது வந்து ஒரு பிகினர் கிடையாது. ஒரு பழகிறவங்களுக்கு வந்து பிகினர் கேமராஸ் விட இதில் கொஞ்சம் நீங்கள் பழகினீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸும் நிறைய இருக்கும். ரீல் வேர் அடிக்குதா? சரி பரவாயில்ல. ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து நம்ம கேமரா பாடி காமிச்சாச்சு. அடுத்தது இன்னொரு கம்பார்ட்மெண்ட்டில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள மெமரி கார்ட்ஸ் இருக்கும், பேட்டரி இருக்கும். இன்னொரு பேட்டரி வந்து வீட்டில் இருக்குது, ஒரு சார்ஜரில் ஏறிட்டு இருக்குது. இது வந்து சும்மா அந்த ஃபில்டர் மாதிரி ரெண்டுமோ வாங்கினேன், அது ஆஃபரில் வந்துச்சுன்னு வாங்கினேன். அதுக்கப்புறம் இது வந்து ரிவர்ஸ் ரிங். ரிவர்ஸ் ரிங்குன்னு வந்து எதுக்குன்னா இப்போ கேமரா பாடியில் வந்து லென்ஸை வந்து நம்ம ஃப்ரண்ட்டாக தான் போடுவோம். ரிவர்ஸாக போட்டு எடுத்தோம்னா நமக்கு வந்து மேக்ரோ ஷாட்ஸ்க்கெல்லாம் கொஞ்சம் யூஸ் ஆகும். ஸோ அதனால் வந்து ரிவர்ஸ் ரிங்கு. அதை அப்படியே உள்ளே போட்டலாம். அடுத்தது வந்து இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம மூணு லென்ஸ் இருக்கும். ஒரு ப்ரைம், இந்த ப்ரைம் லென்ஸ் வந்து இப்போ ரீசெண்டாக தான் பர்ச்சேஸ் பண்ணது. அதோட வீடியோ கூட போட்டிருப்பேன், நீங்கள் வந்து போய் செக் பண்ணி பாருங்கள். முடிஞ்ச ஐ கார்டில் மேலே லிங்க் கொடுக்குற பாருங்கள். அண்ட் அடுத்து இது வந்து கிட் லென்ஸ், 1855 லென்ஸ். இது வந்து ஜென்ரலாக 1855 லென்ஸ் வச்சு எல்லாமே பண்ணலாம். ஸோ வந்து உங்களுக்கு வந்து இதே போதும், எனக்கு வந்து நான் இது வச்சு எல்லாம் பழகிக்கிறேன் பிரச்சனை கிடையாது, தாராளமாக நீங்கள் இதுக்கு போகலாம். அண்ட் இது வந்து ஒரு டெலி லென்ஸு, 55-250. இது வந்து 55-250 தானே? ஓகே, 55-250 லென்ஸ். இது வந்து F1 F3.6R.
F3.5 லென்ஸ் நினைக்கிறது. அது சம்திங் தெரியல, இது என்ன பச்சனு எனக்கு தெரியல, நான் வந்து சும்மா சொல்லியிருக்கேன். அண்ட் இது வந்து 1855 வந்து F4 வரைக்கும் வரும். இது வந்து F1.8, இது வந்து ப்ரைம் லென்ஸ். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஷார்ப் அனிமேஜஸில் இருக்கும். நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருப்பேன், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்க, நான் லிங்க் கொடுக்குறேன். அடுத்து இந்த சைடு வந்து வந்தோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு RGB லைட் இருக்கும், இந்த ஃப்ளட் லைட்னு சொல்லுவாங்க. இது சும்மா ஆஃபரில் வாங்கினது தான். இதோட ப்ரைஸ் என்னமோ 250 to 300 அவ்வளோ தான் வந்துச்சு. இது கூட வந்து ரிமோட் கண்ட்ரோலோட வந்துடும். இதுக்கு வந்து பவர் கார்டோட வந்து கொடுத்துருப்பாங்க. இதோட கொடுப்பாங்க, நம்ம பவர் கார்டு எக்ஸ்டெண்ட் பண்ணி இது போடணும். சரி ஓகே, அதே மாதிரி உள்ளே வச்சுட்டு இங்கே வந்து ஒரு மினி ட்ரைபாட் இருக்கும். இது வந்து மேன் ஃபோட்டோவோட ட்ரைபாடு. ஆக்சுவலி இந்த ட்ரைபாடு வந்து ரொம்பவே காஸ்ட்லி. கிட்டத்தட்ட இந்த சின்ன ட்ரைபாடே உங்களுக்கு வந்து அரௌண்ட் எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 1100 to 2000 அந்த சம்திங் வரும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ப்ரைஸ் மாறிட்டே இருக்கும், ஒவ்வொரு செல்லர்ஸும் மாற்றிட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ப்ரைஸில் செல்லர்ஸ் மாறிட்டே இருக்கும். ஸோ நான் இதோட லிங்க்கை கொடுக்குறேன், கீழே போய் செக் பண்ணி பாருங்கள். அடுத்து இது வந்து சும்மா ஒரு பில்லோ, ஒரு வாட்ச் கொடுத்தாங்கன்னு வச்சுருக்கேன், எதுக்கு வச்சுக்கன்னு தெரில. இது வந்து ஒரு ப்ராடக்ட் ஃபோட்டோஸ்க்குள்ள எடுக்கிறக்கு ஒரு டெக்கரேட்டிவ் லைட் மாதிரி வச்சுருக்கிறேன். அண்ட் இந்த சைடு, இந்த சைடு முடிச்சதுக்கப்புறம் இந்த சைடு வந்தீங்கன்னா இன்னும் இருக்குன்னா கேமராவோட சார்ஜர், ஒரு சார்ஜர் வீட்டில் இருக்குது. இது வந்து இன்னொரு சார்ஜர், அந்த சார்ஜர் யூஸ் ஆகலன்னு இந்த சார்ஜர். இது வந்து எதுக்குன்னா இந்த மொபைல் ஹோல்டு பண்ணுறக்காக. இப்போ இந்த அடாப்டரில் போட்டு இது பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக பெரிய ட்ரைபாடு வீட்டில் இருக்குது, அதில் ஹோல்ட் பண்ணுறனால இந்த யூனிவர்சல் ஸ்க்ரூ தான் இது. இந்த மவுண்ட்டில் வச்சு நீங்கள் என்ன வேணால் ஸ்க்ரூ பண்ணி போட்டுக்கலாம். அடுத்து இது வந்து செஸ்ட் ட்ராப்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி இப்போ அந்த ரைடு போகும்போது அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது கோப்ரோலாம் இங்கே மாட்டியிருப்பாங்க, செஸ்ட்டில் மாட்டியிருப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து இது யூஸ் ஆகும். இது கூட வந்து கோப்ரோ மட்டும்தான் மாட்டணும்னு அவசியம் கிடையாது, இது வந்து மொபைலும் மாட்டிக்கலாம். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மவுண்ட் இருக்குது, இந்த யூனிவர்சல் கிளாம்ப் ஜே மவுண்ட் இருக்கும். இந்த ஜே மவுண்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா கோப்ரோவும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இது வந்து மொபைலுக்காகவும் இருக்குது. இது ஆக்சுவலி வந்து நான் மொபைலுக்கு வாங்கியிருக்கேன். நீங்கள் பைக்கில் போகும்போது மொபைல் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இது இது பற்றி ஒரு ஃபுல் வீடியோ நான் வேணால் தனியாக போடுற பாருங்கள், இதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இதை பற்றி நான் ஒரு ஃபுல் வீடியோ தனியாக போடுற அதையும் பாருங்கள். அண்ட் இப்போதைக்கு இது மட்டும்தான் இருக்குது. ஆக்சுவலி இது கூட வேறு என்னென்னலாம் நான் இப்போ இன்க்ளூட் பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய லேப்டாப் இருக்குது. லேப் வந்து வீட்டில் இருக்குது. இது கூட ஒரு ஹார்ட் டிஸ்க் இருக்கும், ஒரு ஹார்ட் டிஸ்க் ஒன்று வச்சிருக்குது. அந்த ஹார்ட் டிஸ்க்கு இந்த இடத்துல எங்கேயோ இருக்கும். அதுக்கப்புறம் லேப் வந்து இந்த இடத்துக்கு லேப் கம்பார்ட்மெண்ட், இந்த ரிங் லைட்டுக்கு பதிலாக லேப் இருக்கும். ரிங் லைட் நான் வந்து வேறு இன்னொரு பேக் கொண்டு போனால் அதில் கொண்டு போய்க்குவேன். அப்படி லேப் நமக்கு தேவையில்லை அப்படிங்கிற பட்சத்தில் ரிங் லைட் நம்ம எடுத்துகிட்டு போய்க்கலாம். ஸோ டோட்டலாக இந்த பேக்கோட ஒர்த் எப்படி நான் ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி 1.10 lakhs, அதாவது 110K அதான்றா, 110K சம்திங் வரும். உங்களுக்கு வந்து போட்ட டோட்டல் எஸ்டிமேஷன் போட்டு ப்ரைஸ் முடிஞ்சவங்க சைடில் போடுற செக் பண்ணி பாருங்கள். அதோட அது இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துக்கான பெஸ்ட் பை லிங்க்கும் நான் கீழே கொடுக்குறேன், மறக்காமல் போய் செக் பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா வாங்குங்க. பிடிக்கலனாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் பிடிச்சிருக்கும்ல அவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணி வாங்குங்க அப்படின்னு சொல்லி தொந்தரவு பண்ணி விட்ருங்க. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும், இல்லைனா ஒரு ஃபன்னாகவும் இருந்திருக்கலாம். பிகாஸ் நான் ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி கண்டென்ட் கிடைக்காது, கண்டென்ட் இல்லை, அதனால தான் நான் இப்போ இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இந்த வீடியோ முழுசாக பார்த்ததுக்கு நன்றி. அண்ட் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் MD. பை.